இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம், அது மட்டும் இல்ல ரொம்ப வித்தியாசமான பரிகாரம் சொல்லிட்டு வர கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது அந்த வலி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான பரிகாரம் இருக்கா சார்? இப்போ நீங்கள் கேட்டது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்குது, செவ்வாயும் சூரியனும் அஞ்சாம் இடத்துல இருக்குது. அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்க அவருக்கு வந்து மருத்துவராலே கண்டுபிடிக்க முடியல. செவ்வாய் சூரியனுங்கிறது அதீத உஷ்ணமான கிரகம். அப்போ அவருக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது. அப்போ வயிற்றில் பிரச்சனை, அவருக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ செவ்வாங்கிறது வைத்தியம், வைத்தியத்துக்கான கிரகம் செவ்வா, மருத்துவத்துக்கான கிரகம் செவ்வா, சூரியன் வந்து ஈஸ்வரர். அப்போ நான் என்ன சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் செவ்வா வைத்தியர், அவர் பேர் வைத்தியநாத சாமி தான் பேர், சூரியன் ஈஸ்வரன். வைத்தியநாத சுவாமி கோயிலில் போய் உழவார பணி செய்து, கோயிலை தூய்மைப்படுத்துறது வைக்கிறது உழவர பணி செய்து ஒரு அஞ்சு நாள் அங்கே கண்டினியூவாக அங்கே இருங்க. இருந்து டெய்லி அன்னதானம் சாப்பிடுங்க, தினசரி அன்னதானம் சாப்பிடுங்க. இதுதான் பரிகாரம். என்ன சார் பண்ணார்? சரி இருங்க, சாப்பிட்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வயிற்று வலி வரல. அன்னைக்கு நான் அதை பார்த்து சொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்தக்கூடிய கிரக நிலையும் இதெல்லாம் சொல்லி நீங்கள் இது மட்டும் தான் செய்யணும், அன்னதானம் மட்டும் சாப்பிடுங்க, உழவர பணி செய்கிறாந்த செய்யுங்க, இல்லையா கோயிலில் போய் உட்காந்துருங்க, மதியானம் மட்டும் மதியானம் வரைக்கும் இருந்து மதியானம் சாப்பிட்டு வந்துடுங்க, சாயந்தரம் போய் தரிசனம் பண்ணுங்கள். இது செஞ்சதுக்கு பிறகு அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு. ரெண்டாவது திருப்பி ஒரு ஷெட்யூல், சுவாமி மலை முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம், செவ்வாய் சுப்பையன் சூரியன் அப்பன், அங்கே போய் முருகனை தரிசனம் பண்ணி அங்கேயே அன்னதானம் சாப்பிடணும். ரெண்டாவது ஷெட்யூல். இந்த ரெண்டு ஷெட்யூல் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் வயிற்று வலி இல்லை. எந்த மருந்தும் சாப்பிட்டு குணமாகாத ஒரு மனிதர் இந்த ரெண்டு கோயிலும் போய் அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறம் நின்று வச்சு. ஸோ இதுதான் பரிகாரம். ஸோ இது இது மாதிரி நிறைய இருக்குது. தீராத வயிற்று வலி, ஆக்சுவலாக சொல்கிறதா இருந்தால் வயிற்று வலிக்கு வந்து எங்கே போகணும்னா விசாகப்பட்டினம் கனகதுர்க்கையை தான் பார்க்கணும். அது வயிற்றுக்கான கோயில். அது கனகதுர்க்கைங்கிறது கனகுங்கிறது வயிறு, புரியுதுங்களா? கனகதுர்க்கையை தான் போய் பார்க்கணும். அந்த கனகதுர்க்கை கோயில் அங்கே இல்லை, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியாது, விசாகப்பட்டினம் போக முடியாது. ஸோ இங்கே நம்ம அலங்காநல்லூர் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, மதுரை அலங்காநல்லூர் பக்கத்துலேயே கனகதுர்க்கை கோயிலே இருக்குது. அந்த ஊர் பேர் டக்குன்னு ஏன் வர மாட்டேங்குது? அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்குது. தீராத வயிற்று வலிக்கு அங்கே போகலாம். அதே மாதிரி ஒரு மசூதி ஒன்று இருக்குது, ஒரு தர்கா ஒன்று இருக்குது, அது எனக்கு மறந்துருச்சு. அது நான் என்னுடைய லேப்டாப்பில் தான் இருக்குது. தர்கா ஒரு வயிற்று வலியை குணப்படுத்தக்கூடிய தர்கா, அங்கே போனால் வயிற்று வலி சரியாகுது. நிறைய இருக்குது அது மாதிரி. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். மேக்சிமம் அன்னதானம் சாப்பிடுங்க, இல்லை அன்னதானம் செய்யுங்க, 100% உங்கள் கர்மாவை சரி செய்யும். இப்போ நம்ம துறையூரில் ஓம்கார குடில் சுவாமிகள் இருக்காங்க, டெய்லி 3000 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, இடைவெளி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி மெய்வெளி சாலை நம்ம இதுக்கு போங்க, வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, டெய்லி சாப்பாடு அணையா அடுப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் இயங்குதுன்னா அவங்களால இயங்கிக்கிட்டு இருக்கு. இல்லை நம்ம பண்ணுற அநீதிக்கெல்லாம் எத்தனையோ பாதிப்புகளை கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? இந்த மாதிரி யோக புருஷர்கள் சித்த புருஷர்கள் தான தர்மங்கள் அவங்க செய்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கிறது, புரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம். நமக்கு உடல் உறுப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான ஒரு கோவிலுமே இருக்குது. இப்போ லிவருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் லிவருக்குன்னு, பாதத்துக்கான கோயில் ஒன்று இருக்குது. இப்போ பாத வழிபாடு அப்படின்னா உத்திரட்டாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவி பந்தனம், ஆக்சுவலாக அதுக்கு பேர் தேவியர் பந்தனம், தேவியர் கூடும் இடம், உலகை அளந்த நாயகி தான் பாதம். ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் 54 சக்தி பீடம் உலக இந்தியா முழுக்க இருக்குது. நாக்குக்கான கோயில் பகலாமுகி. இப்போ எதிராளி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எதிர் தரப்பில் பக்கத்து வீட்டில் உட்காந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நேரம் எப்படி வாழ்கிறது? ஒரு நகைச்சுவையாக நடந்த சம்பவம் ஒன்று, இந்த நம்ம ஆதன் மீடியாவுக்கு வந்த பிறகு ஒரு சம்பவம், இதை செஞ்சு அவங்க இப்போ ஆஃப் ஆகிட்டாங்க. அவங்க பக்கத்து வீட்டு நெய்பர் திருநெல்வேலியில் டெய்லி டார்ச்சர்,
பக்கத்து வீட்டில் வந்து சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறது, வெளியில் ஓன வண்டி எடுக்கிறான் பார், இப்படி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகிறான், இப்படி பண்ணிட்டு போகிறான், இப்படி பண்ணிட்டு போகிறான், இல்லை நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சேட்டை தேவையாலே இப்படிலாம் பேசுகிறாங்க. 24 நேரமும் திட்டிகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு என்கிட்ட பரிகாரம் கேட்குறாரு. இவருக்கு போய் நான் என்ன பரிகாரம் சொல்ல சொல்லுங்க. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், 2-3 முறை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சார், 3 முறையும் சொல்லி கேட்கல சார். போலீஸே கூப்பிட்டு டென்ஷன் ஏதோ இந்த கேஸோட அங்கே வராதேங்கிறாங்க. நெல்லை மாவட்டம், இந்த கேஸோட வராத, எவ்வளோதான் சொல்கிறது, 2 பேர் அடிக்கிறீங்க, பக்கத்து வீடு பக்கத்தில் அனுசரித்து போங்க ஏன்னு காவல்துறையிலே எத்தனை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் மனிதர் தானே, சும்மா ஒரே பிரச்சனை. ஏன் கிட்ட ஜாதகம் வருது, நான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு வாங்கி பார்த்துட்டு ஏதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. என்ன பிரச்சனைங்க, என்ன பக்கத்து வீட்டுக்காரன் அவனை காலி பண்ணணும், அவன் நிம்மதியாக அங்கே வாழ விட மாட்டேங்கிறான். அவர் ஏதோ மண்ணெண்ண பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாரு, வண்டி கொண்டு வந்து நிறுத்து வர போல இருக்கு, வண்டி ஏடுறாங்க வர பிடிக்க பெரிய சண்டை டார்ச்சர். ஆமாம் ஏன் ஓ வீட்டு மரம் இருக்கடா, என் வீட்டுக்கு மேலே நிழல் வருது, இவர் வீட்டு மரம் நிழல் அங்கே வருதான், அதை இடு முதல்ல மரத்தை விட்டு, உன் வீட்டு இலை இங்கே வந்து விழுகுது, மரத்தை விட்டுறது மிகப்பெரிய தோஷம் அது. இவ்வளோ சொல்லி ஒரு கேட்கல, கடைசிக்கு அந்த பரிகாரம் வருது. நான் ஒரே சிம்பிளாக சொன்னேன், நான் நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை எல்லாமே பசியாச்சு சார், அவனை ஒன்றுமே பண்ண முடியாது சார், வீதியே அவனை திட்டும் சார். நான் சிம்பிளாக ஒரு காமெடியாக சொன்னேன், 2 நாளைக்கு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுங்க, 3 நாளைக்கு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுங்க, அவரே வீட்டை கழிண்டிடுவார். உங்கள் மேலே இருக்கிற விட்டுட்டு வேறு பக்கம் மைண்டு டைவெர்ட் ஆகிடும், யாரோ ஜெய்வனை வச்சுட்டான்னு அவருக்கு மைண்டு போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்கன்னு சார் உருட்டி விட்டால் பார்ப்பான்லன்னாரு. 3 நாளைக்கு வீட்டை காலி பண்ணி எங்கேயா வெளியூர் போகிற மாதிரி போங்க, ஊருக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டே போங்க, நாங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தெரியாத அந்த ஏரியாவுக்கு தெரியாத உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா டெய்லி அன் டைமில் வந்து மாதிரி செய்ய சொல்லுங்கள். சும்மா எலுமிச்சம்பழத்தில் 5-6 குண்டூசி குத்தி உருட்டி விடுங்க, அவர் ஆஃப் ஆயிடுவார். ஏதோ பிரச்சனை வேணா நமக்கு செய்வன செய்யணும், ஊர்ல இல்லையே புரியுதா இல்லையா, அவரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட சொல்லலாம், மூணுலாம் ஊர்ல இல்லைங்க சொல்லுவாங்களா இல்லையா. இப்போ அது செஞ்சதுக்கு அப்புறம் சார் டெய்லி ஊட்டுக்கடிக்கிறேன் சார், ஆளை கொண்டு வந்து என்கிட்டவே பிரச்சனை பண்றது இல்லை சார், டெய்லி ஒரு மந்திரவாதி கூட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தந்திரமாகத்தான் நம்ம வாழ வேண்டியது. பரிகாரம் என்பது நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தந்திரமாக தந்திரத்தை பிரயோகம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே புரியுதா இல்லையா. ஸோ இதுதான் இப்போ வந்து 7ல் வந்து ராகு கேதுலாம் இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படும் சார்? ஸோ இதுக்கான பரிகாரம் நமக்கு இருக்கா? பொதுவாக கேதுனாலே தடைமா, சரியான வேகத்தடைங்கிறது கேது, எல்லா விதமான தடைகளும் இருக்கும், சரியான தடை கேது. பொதுவாக 4ல் கேது இருந்தாலும் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்கும், 4ல் ராகு இருந்தாலும் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க புரியுதா இல்லைங்களா. இப்போ 4ல் ராகு இருக்குன்னு வைங்க, வீடு அகலம் கம்மியாக இருக்கும், வீடு நீளமாக இருக்கும், பாம்பு மாதிரி 4ல் கேது இருந்தால் வீடு அகலமாக இருக்கும், நீளம் கம்மியாக இருக்கும், இப்படி நிறையா லாஜிக் இருக்குது. 4ல் கேது இருந்தால் வீட்டில் தையல் மிஷின் இருக்கும், கேதுங்கிறது ஸ்டிச்சிங்கு, கேதுங்கிறது தையல் மிஷின், 4ங்கிறது வீடு, வீட்டில் தையல் மிஷின் இருக்கும். நீங்கள் அச்சாத்தான் வாங்கி பாருங்க, சும்மா நீங்கள் வாங்கி பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து 1, 2, 3, 4ல் கேது வீட்டில் தையல் மிஷின் இருக்கானுங்க ஆமான்னு வாங்க, உங்கள் அம்மா டெய்லரானுங்க ஆமான்னு வாங்க புரியுதா. இந்த ராகி எதுங்கிறது நிழல் கிரகம், பாவ கிரகங்கள்னு இருக்கு பேர். இதுக்கு பரிகாரம் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பரிகாரம் வந்து கருட பஞ்சமி, கருடனுடைய வழிபாடு, கீரி பார்த்தல், கீரி பார்க்கறது, அடிக்கடி கீரி பார்க்கறது, கருடனுடைய வழிபாடு, கருட பஞ்சமி வழிபாடு, கீரி பார்த்தல், இது மாதிரி தடையாக இருக்குது, சரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சரி கீரி பார்த்துப்பாங்க. ஒன்று ரெண்டு கிடையாது, அது எந்த ராசிங்கிறத பார்க்கணும், அது எந்த ராசிக்கு தன்மை இருக்குது. கீரி வீடு, முயல் வீடு, மயில் வீடு, காகம் வீடு, இப்படி நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன, அவங்க என்ன திதியில் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பஞ்சபட்சி என்ன, இதெல்லாம் பார்த்து சொல்கிறோம். இல்லை பஞ்சபட்சிங்கிறது பெரிய கலை, சோழக்கலையிலேயே மிகப்பெரிய கலை. ஸோ அதை வச்சும் சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இந்த கருட பஞ்சமி, அது மட்டும் இல்லாமல் இந்த நாக பஞ்சமி, அது மட்டும் இல்லாமல் கருடனுடைய வழிபாடு, கீரி வழிபாடு, மயில் பார்க்கறது, மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது. ஸோ மயில் பார்க்கல், மயில் படம் வச்சுக்கிறது, கீரி படம் வச்சுக்கிறது, காலையில் எழுந்து யூடியூப்பில் கொஞ்ச நேரம் அப்படி கீரியை பார்க்கறது, கொஞ்ச நேரம் கீரி வந்து குபேரனுடைய வாகனம், தப்பு கிடையாது, கீரி பார்த்தா காசு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்பிளாக கண்டிப்பாக பழிக்கும், அது இமேஜ் தானே, அது நேரில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறீங்க, அங்கே தான் செலவு பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும், அந்த டிரான்சிட்டில் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அதை பார்க்குறது,
ஒருத்தருக்கு வந்து பிறந்த கால ராகிகேது மேலே நிகழ்கால ராகிகேது ட்ராவல் பண்ணுது. உதாரணமாக சொல்கிறதா, அவர் பிறக்கும்போது கேது எங்கே இருக்குன்னா மேசத்தில், இப்போ நிகழ்காலத்தில் ராகு அங்கே இருக்குது. துலாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேது இருக்குது, துலாத்தில் ராகு இருக்குது, நிகழ்கால கேது அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சர்ப்ப கிரகத்துக்கு மேலே ஒரு சர்ப்ப கிரகம் இப்போ கசக்கி புளியும் உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஒரு 36-40 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு டார்ச்சர் பண்ணி எடுத்துடும் அவங்க லைஃபை. இதுக்கு பரிகாரம் சொல்லுங்கிறார் அவர். கடன் நெருக்கடி, அவர் பிரச்சனையை கேட்டால் நமக்கு நொந்து போயிடுவான் சார். தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கடன் இருக்குது, என் வீட்டில் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன், ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்கிறார். நான் வந்து திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தை வீட்டை விட்டு வந்து ஒரு 10 நாளாக இங்கே சுற்றிக்கிட்டு கிடக்கேன், எனக்கு என்னைக்கு தான் சார் ரெடியாகும், இதுக்கு என்ன பரிகாரம்? அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, பக்கத்தில் எங்கேயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க. இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், படி ஏறி இப்படி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் படி இறங்குவோம், அதில் போய் 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு மேலே போய் நின்றுக்கோங்க. கீழே ட்ரெயின் கிராஸ் ஆகும், இப்படி ஒரு ட்ரெயின் வரும், இப்படி ஒரு ட்ரெயின் போகும், அதுக்கு நேராக மேலே போய் நின்றுக்கோங்க. அது கிராஸ் ஆகிற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருங்க. இதுதான் பரிகாரம் செஞ்சு இப்போ வீட்டுக்கு போய் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட்டுமே ஆகுது, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, போய் தொழில் பார்த்து கல்லம்டே கம்பெனி வச்சுருக்காரு. தொழில் கடன் எல்லாம் போராட்டம், பலவடிக்கு யாரவங்க எங்கே பணத்தை புரட்டி பலவடிக்கு கடலமிட்டாய் மேனுஃபேக்சர் பண்ணி கோயம்புத்தூர் ராமநாதபுரம் பலவடிக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு அதான் பரிகாரம். ஆக்சுவலாக வந்து சென்ட்ரலில் போய் நிற்கணும், அது சட்டப்பூர்வமாக அது சிக்கல். 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிறது கூட போய் நிற்கிறோம், அது அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சுருவாங்க. அதனால் அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, சட்டத்தையும் மதிக்க வேண்டியிருக்கு. அப்போ மேம்பாலத்தில் போய் நின்னா நடுவில் நின்ன மாதிரி தானே 2 ட்ரெயின் கீழே போகுதா இல்லையா? அது போனதுக்கப்புறம் அவருக்கு அந்த அது ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 நாள் செய்யுங்க என்ன, செஞ்சதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் பரிகாரம் கொடுக்குறோம். இப்போ பாம்புங்கிற எப்படி போகுது, ட்ரெயின் மாதிரி போகுதா இல்லையா, ட்ரெயின் மாதிரி போகுதா இல்லையா? தலை வெட்டி ஒட்டப்பட்ட கிரகம் ராகு, அது ட்ரெயின் இன்ஜினை கழட்டி மாத்துறாங்களா இல்லையா, இதான் பரிகாரம். நிறைய இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். அது அந்த ராசி மண்டலத்தினுடைய தன்மை. அது என்ன ராசி? மேஷ ராசி, நெருப்பு ராசி, துலாம் வீடு காத்து ராசி. அப்போ நெருப்பும் காத்துலேயும் ஒரு காத்துக்கான சர்ப்ப கிரகங்கள் அங்கே ட்ராவல் பண்ணுது. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? அவர் இயற்கையாகவே போய் திருவண்ணாமலையில் இருக்கார், மேசன் திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ அவர் அங்கே தான் இருக்கார். அப்போ அங்கே 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிற டைம் தெரியாது, அங்கே யாரையா கேளுங்க சொல்லுவாங்க. அந்த கிராசிங்கில் போய் என் மேலே நின்று பாருங்க, அந்த கிராசிங்க 2 பாம்பு இப்படி கிராஸ் ஆகுது, அப்போ 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிற இமேஜை அவர் பார்க்க வச்சோம். நிறையா இருக்குது தாய், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ அந்த நேரத்துக்கு பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும், புரியுதா? சரி, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னாலே ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எளிமையாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். உங்களுடைய தெளிவான வெளியே ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.